ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா நான் இங்கிலீஷ் வந்து எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது இல்லை நான் வந்து ஒரு பேசிக்காக இப்போ தான் இங்கிலீஷ் வந்து படிக்கிறதுக்கே கற்றுக்கிட்டேன் ரீடிங்கே கற்றுக்கிட்டேன் ஸோ ஆனால் அதை வச்சு நான் எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு சவுண்ட்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து எழுதலாம் தமிழ் வந்து தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும் ஏன்னா தமிழில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை வச்சு நம்ம இங்கிலீஷ் வந்து கற்றுக்கிட்டோம் இல்லையா ஒரு லாங்குவேஜ் மூலமா தான் இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்க முடியும் அதை வச்சு நம்ம எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறது அப்படின்றத இவ்வளவு நாள் நம்ம கத்துக்கிட்டு இருந்தோம் அந்த எழுத்து கூட்டி படிக்கிற விஷயத்த வச்சு நம்ம எப்படி எழுதுறது அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ அதனால இன்னைக்கு லசன ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களாலேயும் முடியும் இன்னும் எந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா இனி எழுதுறதுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் இருந்தாலுமே கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இன்னைக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்னைக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நாம இன்னைக்கு எழுத்து கூட்டி தான் வந்து எழுத போறோம் இல்லையா ஸோ எழுத்துக்கூட்டி எழுதுறது அப்படின்றது எழுத்துக்கூட்டி படிக்கிற படிக்கிற தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அதே சவுண்ட்ஸை வச்சு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு கற்றுக்க போறோம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மூணு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மூணு விஷயமும் பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை வச்சே நம்ம எழுதிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தமா இங்கிலீஷ்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா இருபத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்கு ஸோ ஒரு லாங்குவேஜ்லயும் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்றத எழுதுறதுக்காகட்டும் படிக்கிறதுக்காகட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுல வவல்ஸ் அப்படின்றது உயிரெழுத்துக்கள் ஸோ வவல்ஸ் அப்படின்றது உயிரெழுத்துக்கள் இங்கிலீஷ்ல உயிரெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சு எழுத்துக்கள் இருக்கு அதுல வந்து ஏஇஐஓயு இந்த அஞ்சு எழுத்துக்கள் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா இதுல இருக்க இருபத்தாறு எழுத்துக்களும் ரொம்ப ஈஸியாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல வந்து பாருங்க நமக்கு இந்த இருபத்தாறு எழுத்துக்கள்ல அஞ்சு வவல்ஸ் வந்து இருக்கு அந்த அஞ்சு வவல்ஸ் என்ன அப்படின்னா ஏ இ ஐ ஓ யூ அதே மாதிரி இருபத்தோரு கான்சனன்ஸ் இருக்கு ஸோ இது பேசிக்கா நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறது சோ ரெண்டாவதா இருக்க விஷயம் என்ன அப்படின்னா எழுத்துக்களோட உச்சரிப்பு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதுறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து அந்த எழுத்துக்களோட உச்சரிப்பு இப்போ ஏ பி சி டி இஎஃப் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுத்து அந்த எழுத்தோட பேரு ஏபி சிடி இதெல்லாம் எழுத்து எழுத்தோட பேரு இப்ப எழுத்துக்களோட உச்சரிப்பு அப்படின்றது இப்போ பி அப்படின்னா பியோட உச்சரிப்பு இப்பு சியோட உச்சரிப்பு ரெண்டு உச்சரிப்பு இருக்கு அதே மாதிரி வந்து இக்கு அடுத்தது வந்து பார்க்கும்போது நம்ம என்ன உச்சரிப்பு இச் அப்படின்ற உச்சரிப்பு அதாவது இஸ் அப்படின்ற உச்சரிப்பு தான் கரெக்டா வரும் ஏ கூடையும் சி வந்து ஏ கூட வருது அப்படின்னா ஒரு உச்சரிப்பு சி ஐ கூட வரும்போது ஒரு உச்சரிப்பு இந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ டி அப்படின்னா டியோட உச்சரிப்பு இட்டு ஈயோட உச்சரிப்பு வந்து ஆங்கிற உச்சரிப்பு ஸ்வா சவுண்ட் இருக்கு அதே மாதிரி ஈங்கிற சவுண்டு இருக்கு ஈங்கிற சவுண்டும் இருக்கு ஏங்கிற சவுண்டு சில இடங்கள்ல வருது சோ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இதுக்கு வந்து நம்மளோட தேர்ட்டி டேஸ் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து அந்த சவுண்ட்ஸை வந்து கத்துக்கலாம் சோ இதுக்கு தனியா நீங்க எதுவும் பண்ணணும் இல்ல ஆல்ரெடி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அத வந்து பார்த்துக்கோங்க இப்போ முக்கியமான ரெண்டு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அடுத்த மூணாவது இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மூணாவதா இருக்க விஷயம் வந்து உயிர்மை உச்சரிப்பு அதாவது தமிழ்ல வந்து நம்ம உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் சேர்த்து உயிர்மை உச்சரிப்பா மாத்தோம் இல்லையா சேம் அதே தான் இப்போ வந்து ஏ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கான்சன்ட் எழுத்து வருது அடுத்தது வந்து வவல் எழுத்து வருது அப்படின்னா இந்த இப்பு அப்படிங்கிற உச்சரிப்பு பிளஸ் வந்து ஈயோட ஏங்கிற உச்சரிப்புனா இப்பு பிளஸ் ஏ பே ஓகே ஸோ இந்த சவுண்டை நமக்கு எதுக்கு நம்ம இந்த மாற்றம் தெரிஞ்சுக்கணும் இது தமிழ் எழுத்துக்களே நமக்கு தெரியும் இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு சவுண்டை வச்சு எழுத போறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பே இன் இஸ் பென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்கிலீஷ்ல எழுத போறோம் அப்படின்னா இங்க பாருங்க என்ன எழுத்து இருக்கு இருக்கு இந்த பே அப்படிங்கிறதுக்குள்ள ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து வருது அப்போ இப்பு கூட்டல் ஏ அப்படிங்கிறது தான் பே இல்லையா அப்போ இந்த உயிர் பிளஸ் மெய்ய நம்ம பிரிக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இதுக்குள்ள இருக்க ரெண்டு எழுத்துக்கள் என்ன எழுத்து அப்படின்றத கெஸ் பண்ணி நம்மளால எழுத முடியும் சோ தான் நம்ம இந்த உயிர் பிளஸ் மெய் உச்சரிப்பு மாற்றத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த மூணு விஷயம் நீங்க வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எழுத ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த இங்கிலீஷ் எழுத்துக்களோட சவுண்ட்ஸ் நம்ம கத்துக்கிறதுல ரூல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதாவது நெடியில் உச்சரிப்பு எந்த இடத்துல வரும் அதே மாதிரி குரில் உச்சரிப்பு எங்க வரும் லாங் சவுண்டு ஷார்ட் சவுண்டு அது இல்லாம வந்து இப்போ சி கூட ஐ வரும்போது எந்த சவுண்டு வரும் அதே மாதிரி ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்கிறதுக்கான ரூல்ஸ் இது எல்லாமே இருக்கு இது வந்து நம்ம தேர்ட்டி டேஸ் வீடியோஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ வாங்க எப்படி எழுதுறது அப்படின்றத அடுத்து வந்து பார்க்கலாம் இங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைகளோட சவுண்ட்ஸை தமிழ்ல வந்து எழுதியிருக்கேன் ஸோ தமிழ்ல நமக்கு படிக்க முடியும் இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கிலீஷ்க்கு எழுத போகிறோம் ஸோ இங்கிலீஷ்க்கு பேசிக்காக எழுதுறதுக்கான விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா இப்போது உயிர் பிளஸ் மெய் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஸோ அதில் வந்து இப்போ உயிரெழுத்துக்களான ஏயோ இயோ இதெல்லாம் வந்து ஒரு வார்த்தையில் ஸ்டார்டிங்கில் வருது அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு கான்சன்ட்ரெண்ட்டோ இல்லை வந்து நமக்கு வவலே வந்து வருது அப்படின்னா அங்கே நம்ம மாற்ற மாட்டோம் அப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஏ இந்த வார்த்தையில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா ஏ அதுக்கு அடுத்தது இ அப்படிங்கிற எழுத்து அதுக்கு அடுத்தது இம்மு அப்படிங்கிற எழுத்து ஓகே எல்லாமே தனித்தனியாக வருது ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈங்கிறது வந்து வை கிடையாது ஐ ஐக்கு தான் ஈய்ம் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அப்போ ஏங்கிறது இங்க ஏ எழுத்து இயம் ஸோ இங்க வந்து எந்த உயிர்மை உச்சரிப்புமே நம்ம மாற்ற கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதும் வவல் லெட்டர்ஸ் தான் அடுத்து இருக்கிறதும் வவல் தான் அதுக்கு அடுத்து இருக்கிறதும் வவல் தான் ஸோ அதனால எதுவுமே நம்ம வந்து மாற்ற கிடையாது செகண்ட் இருக்கிறது பாருங்க ஸோ இதுல தான் நம்ம வந்து முக்கியமா கத்துக்கணும் பெரிய பெரிய வார்த்தைகள் எழுதும் போது இந்த மாதிரி தான் வரும் வந்து ஃபா அப்படின்ற இந்த எழுத்துல வந்து நமக்கு என்னென்ன எழுத்துக்கள் உள்ள இருக்கு இஃப் பிளஸ் ஃபா இல்லையா அதுக்கு அடுத்தது பாருங்க த தங்கிறது இத்து கூட்டல் ஆ த அடுத்தது இரு ஓகே சோ இப்ப வந்து பாருங்க இத நம்ம இங்கிலீஷ்ல எழுதும் போது இந்த உயிர்மை ஃபாங்கிறதுக்குள்ள இஃப் கூட்டல் ஆன்ற ரெண்டு எழுத்து வருது இல்லையா அப்போ அதை நம்ம பிரிக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால ஈஸியா எழுத முடியும் இப்போ நம்ம பிரிச்சுட்டோம் இதுக்கடுத்து நம்ம இதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா எழுதுனா இஃப்ன்றது உச்சரிப்புக்கு என்ன எழுத்து வரும் எஃப் வரும் ஆ ஸோ இங்க வந்து ஏக்கு தான் ஆன்ற சவுண்ட் வருது அடுத்தது வந்து இத்துன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன எழுத்துக்கலன்னா டியும் வந்துச்சுன்னா இத்துன்ற சவுண்ட் வரும் த அ தவுண்ட் வந்து இ அதாவது அதாவதுங்கிற சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிற சவுண்டு கிடையாது அந்த ஷுவா சவுண்டு அப்படிங்கிற சவுண்டுக்கு தமிழ் ஆன்னு நம்ம சொல்லுவோம் அந்த சவுண்டு வந்து எல்லா உயிரெழுத்துக்களுக்குமே இருக்கு அடுத்தது இரு என்ற சவுண்டுக்கு எது வரும் ஆர் ஆ த அப்பர் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி சவுண்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இங்கிலீஷ் எழுத்துக்கள் எழுதுறோம் இப்போ இந்த இடத்துல எனக்கு ஈன்னு தெரியாது ஆக்கு பதிலாக நான் வந்து ஏ போட்டேன் அப்படின்னா அந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும் ஆனால் எழுத உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும் ஸோ அடுத்தது பாருங்க மதர் ம ஆ வருது இது கூட்டல் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இம்முக்கு எம்மு ஓக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா சவுண்டு வருது இத்துனா என்ன சவுண்டு டிஹெச்சுக்கு இத்து இர் மதர் மதர் அதே மாதிரி பாருங்க அடுத்த செட்டு நம்ம எழுதுறது எப்படின்னா சேம் இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து எழுத போறோம் இருக்கு இதை நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா இஃப் அதாவது ஏங்கிற சவுண்டு வரும் இஃப் ஏன்னு நம்ம தமிழ்ல ஃபே அப்படின்னு வரும் ஆனா இங்க வந்து அ அப்படிங்கிற சவுண்டு அ அப்படின்னா சவுண்டு வந்து ஏக்கு தான் ஆ அப்படிங்கற சவுண்ட் இருக்கு அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுறதுக்கு தமிழில் வந்து நமக்கு எழுத்து கிடையாது மீங்கிறதுக்கு இம்மு கூட்டல் ஈ இல்லையா அதான் மீ அதுக்கு அடுத்தது லீனு வந்திருக்கு இல்லு கூட்டல் ஈ ஸோ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னு பாருங்க இஃப் அ அப்போ இஃப்க்கு எஃப் ஆக்கு ஏ இம்முக்கு எம் ஈக்கு வந்து ஐ ஃபேமி லீ இல்லு சவுண்டுக்கு என்னது எல் இங்கே ஈங்கிறதுக்கு ஐ சவுண்டுக்கு ஈ வரும் அதாவது இந்த ஈங்கிறது ஆனால் வைக்கும் இன்னு சொல்லி இருக்கு அப்போ ஃபேமிலி அப்படின்ற வார்த்தைக்கு லாஸ்ட்ல இ சவுண்டுக்கு வை வந்து வரும் அதே அடுத்தது பாருங்க ஸ்கின் இஸ் அப்படியே வந்துடும் ஏன்னா அங்க உயிர்மை எதுவுமே மாத்தல கிங்கிறதுல என்ன வந்திருக்குன்னா இக்கு இ கி இன் ஓகே ஸோ இதுதான் இங்க பிரிச்சிருக்கோம் நம்ம இப்போ இந்த சவுண்ட்ஸ்க்கான எழுத்துக்கள்லாம் நம்ம எழுதணும் இஸ் அப்படிங்கிறதுக்கு எஸ் இக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன எழுத்துக்கெல்லாம் இக்குன்ற சவுண்ட் இருக்குன்னா சீக்கு இருக்கு கேக் இருக்கு சி கேக்கு இருக்கு கியூக்கு இருக்கு ஓகே எழுத்துகள் வந்து இங்க உங்களுக்கு இந்த இக்குன்ற சவுண்ட்ல வருது கே நமக்கு கியூ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்னது கே தான் வந்து வரும் ஐ இன்னுக்கு என் ஸ்கின் அதே மாதிரி பேக் போன் பேக் போன் அப்படின்னு நம்ம படிச்சோம்னா பி சவுண்ட் வந்துடும் பேக் போன் பே அப்படிங்கிற சவுண்ட் வந்து படிக்கணும் அப்பதான் பி வரும் ஓகே அப்போ இப்பு அப்படியே வந்துருச்சு அடுத்து ஓ போ ம் போன் எப்படி எழுதணும்னா இப்புனா பி ஆக் ஆ ஏ பேக் இப் ஓ இன் அப்போ இங்க வந்து இன்னு நம்ம முடிச்சிருவோம் ஓகே போன் அப்படின்னா இப்பு ஓ இன் ஆனா இங்க ஒரு ஈ வரும் தான் நீங்க முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க கவனிக்கா இந்த ஓ டேஷ் இ ரூல் இருக்கு இல்லையா ஸோ அதோட சவுண்டு ஓங்கிற சவுண்டு வரும் இதெல்லாம் வந்து நமக்கு ரூல்ஸில் வந்து வரும் அந்த ரூல்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓ அப்படிங்கிற இடத்துல ஓ இ வந்து மேக்ஸிமம் நிறைய வார்த்தைகளில் சைலண்ட்டாக தான் வரும் அப்போ நம்ம வந்து லாஸ்டில் இ வந்து உச்சரிக்க மாட்டோம் ஆனால் இ வந்து எழுதணும் ஓகே எழுதும் போது எழுதணும் அப்போ இங்கே பேக் போன் அப்படிங்கிற இந்த வேர்டில் நமக்கு என்னது பேக் போன் ஸோ என்னோட முடிச்சிடும் ஆனால் இ கண்டிப்பாக வரணும் ஏன்னா ஓ டேஷ் இ ரூலில் இந்த ஈக்கு சேர்த்து தான் ஏங்கிற சவுண்ட் வந்து இருக்கு ஓகே அதாவது ஓங்கிற சவுண்ட் வந்து வரும் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க சோ நெக்ஸ்ட் இந்த இதுமே வந்து உங்களுக்கு பாருங்க தை தை அப்படிங்கிற வார்த்தையை வந்து எழுத போறோம் ஒரே தான் இருக்கு ஐ இத்து கூட்டல் ஐ தான் தை இல்லையா சோ இதை நம்ம எழுதும் போது இத்துனா டிஹெச்னு தெரியும் ஐங்கிறதுக்கு ஐ மட்டும் வந்துருமா அப்படின்னா கிடையாது ஐஜிஹெச் இந்த மூணு எழுத்தும் சேர்த்தே ஐங்கிற சவுண்ட் மட்டும் தான் வருது ஜியோ வருது ஐக்கு மட்டும் ஐங்கிற சவுண்டு இதுவும் நம்ம தான் இத்து தான் இதோட உங்களுக்கு ஸ்பெல்லிங்கா வந்து இருக்கும் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க பூத் சோ பூத்துங்கிறதுக்கு இங்க வந்து பூத்ல இப்பு ஊன்ற லாங் சவுண்டு அடுத்து டி ஹெச் அப்போ இப்பு ஊ பிளஸ் அடுத்தது வந்து இத்து அப்படிங்கிறது இதை எப்படி எழுதணும்னா இப்புங்கிறதுக்கு வந்து பி ஊனா டபுள் ஓ டிஹெச் பூத் ரொம்ப சிம்பிளா எழுதிலாம் பாருங்க இந்த ஊங்குற சவுண்டுக்கு டபுள் ஓக்கு ஊன் சவுண்ட் இருக்கு ஊங்குற லாங் சவுண்டு இருக்கு அடுத்தது கேபின் அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வச்சு எழுதும் போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்து வரும் ஏன்னா வந்து ஒரே சவுண்ட்ஸ் வந்து நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள்ல வரும்போது கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும் அதை எழுத எழுத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும் பெரிய அளவுல சிரமம் இருக்காது சோ இந்த வார்த்தையுமே பாருங்க இதுவுமே உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப லே லேங்கிறது எல்லு கூட்டல் ஏதா லே இல்லையா லே ட இங்க இந்த ஆங்கிற சவுண்டு வர இடத்துல நினைச்சுக்கோங்க இது வந்து ஷுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆ அப்படிங்கிற சவுண்டு தான் வந்து வருது இது பவல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வரும் இப்போ இதை நாம எப்படி இங்கிலீஷ்ல எழுதணும் அப்படின்னா இல்லைன்னா எல் ஆ ஏங்கிற சவுண்டுக்கு ஏ லே டு அர் ஆனா இங்க வந்து என்னன்னா ரெண்டு டி வரும் இந்த ரெண்டு டிக்கும் சேர்த்தே இடுங்கிற சவுண்டு மட்டும் தான் இருக்கு இதுவுமே நம்ம ரூல்ஸ்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் எழுத முடியும் ஒரு டி போட்டோம்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் போக போக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஆங்கிறதுக்கு ஏ யூக்கு ஆங்கிற சவுண்ட் இருக்கு ரெண்டு எழுத்து சேர்ந்து வரதுக்கும் ஒரு சவுண்ட் இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆ த ஆர் இங்க ஆங்கிறதுக்கு வந்து ஷுவா சவுண்டு இது வந்து ஷுவா சவுண்டு ஆ தர் ஓகே ஓ வரும் ஆ தர் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேக்கர் சோ பேக்கருக்கு பேக்கர் அப்படின்னு படிச்சோம்னா பேக்கர் பி போட்டு எழுதிடுவோம் ஆனா இங்க இருக்குது பேக்கர் சோ இங்க தமிழ்ல எழுதும்போது இந்த எழுத்து பேனு வரும் பேனு வரும் ஓகே நம்ம உச்சரிக்கிறதுல தான் இருக்கு அப்ப என்ன வார்த்தையை நம்ம எழுத போறோமோ அதோட உச்சரிப்ப கரெக்டா சொன்னோன்னா தான் கரெக்டா வரும் அப்ப பே பு ஏ பே இக்கு அ கர் பேக்கர் ஓகே ஸ்டார்டிங்கில் வந்து இந்த சவுண்ட்ஸை வச்சு எழுதும்போது நமக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து வரும் அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் நிறைய வரும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேசிக்காக இங்கிலீஷ் ரீடிங் பண்ணும்போதே நம்ம அந்த வார்த்தைகளை எழுத்துக்கூட்டி படிக்கிறோம் இல்லையா எழுத்துக்கூட்டி படிக்க படிக்க அந்த வேர்ட்ஸே நீங்கள் வந்து எழுதி ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்காது ஓகே இந்த வார்த்தைக்கு ஊ சவுண்ட் வந்துச்சுன்னா யூ தான் வரும் இல்லைனா டபுள் ஓ வரும் ஊங்கிற இடத்துல டபுள் ஓவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் சவுண்ட்ஸை பார்த்துட்டு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரீடிங் மட்டும் விட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து ரை ரைட்டிங்கில் வந்து வராது மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இங்கிலீஷ் எழுதணும் இந்த மாதிரி சவுண்ட்ஸோடு வச்சு மட்டும் நம்ம எழுதிக்கணும்னு நினச்சோன்னா இந்த மெத்தடு தான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வார்த்தையை நீங்கள் சவுண்ட்ஸை வச்சு படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதில் உயிர்மை எழுத்துக்கள் வவல் எழுத்து கான்சன்ட்ரேட் எழுத்து எப்படி சேர்ந்து உச்சரிப்பாக வந்திருக்கு அதை எப்படி நம்ம பிரித்து படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான எழுத்துக்களை வச்சு நம்ம வார்த்தையை எழுத வேண்டியதான் ஸோ இன்றைக்கு வீடியோவில் நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் கற்றுக்கிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ லென்த்தாக இருந்தாலுமே நான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பன்னிரெண்டு வார்த்தைகள் எழுத சொல்லி கொடுத்துருக்கேன் இதுக்கு பெரிய வார்த்தைகள் பெரிய சென்டென்சஸ் எல்லாம் இதே ஃபார்மெட்ல நம்ம வந்து எழுதலாம் ஸோ அந்த வீடியோஸை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ